ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ்டர் குயின். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எக்கச்சக்கமான விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஒன்றுல ரெண்டில் நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக போதும். முதல்ல என்ன பார்க்க போனால் இன்குபேட்டர் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்கமிங் எமோட் பார்க்க போகிறோம். அந்த எமோட் பார்த்தீங்கன்னா எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. நீங்களே பார்த்தீங்கன்னா இந்த மோட் நம்ம சர்வருக்கு வருமாங்கிறது யோசிப்பீங்க. அந்த அளவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எமோட் இருக்குது. அதனால் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருங்க, மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம போட்டுருக்கோம். அப்டேட்டு, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு எல்லாமே போட்டுருக்கோம். கேம் ப்ளே எல்லாமே போட்டுருக்கோம். அதனால் மறக்காமல் பார்த்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் வச்சுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம இங்கு பட்டர் பார்த்தோம். இங்கு பட்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு இங்கு பட்டர் வரப்போகுது. ஒன்று பார்த்திங்கன்னா கன்னான இங்கு பட்டரி, இன்னொன்று பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கான இங்கு பட்டரி. இந்த ரெண்டில் எது முதல்ல வரும்னு கேட்டிங்கன்னா கன்னுக்கான இங்கு பட்டர் தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, அது என்ன கன் பார்த்திங்கன்னா எம்பி ஃபைவ்க்கு தான் பார்த்திங்கன்னா இங்கு பட்டர் வரப்போது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எம்பி ஃபைவ்க்கு இங்கு பட்டரில் எந்த இதுவுமே வந்ததில்லை. அப்படி ஸ்கின் இருந்து பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக தான் கொடுத்துருந்தாங்க. இந்த ட்ரிப் வந்து இங்கு பட்டர் வரப்போது. இந்த இங்கு பட்டரில் பார்த்திங்கன்னா எம்பி ஃபைவ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. ஓகே, அதில் என்ன பவர் எல்லாமே பார்க்கலாம். நல்லா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா ஒரு மேப்பு மூணு ஸ்டோன் கொடுத்து வாங்க பார்த்தீங்களா, அதுக்கான ஸ்கின்னு. இதோட பவர் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் பார்த்தீங்கன்னா டபுள் ப்ளஸில் கொடுக்குறாங்க. ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ப்ளஸில் கொடுக்குறாங்க. ரீலோட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மைனஸு. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல பவர் தான். ஓகே, இப்போ அடுத்த கன் ஸ்கின்னை பார்க்கலாம். ஓகே, இந்த கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரெண்டு மேப்பு நாலு ஸ்டோன் கொடுத்து வாங்குவீங்க பார்த்தீங்களா, அந்தக்கான ஸ்கின்னு. இதோட பவர் பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜு. மேகசின் பார்த்தீங்கன்னா மைனஸில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அக்யூரேசி பார்த்திங்கன்னா சிங்கிள் ப்ளஸில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ரெண்டு மேப்பு நாலு ஸ்டோன் கொடுத்து வாங்குவீங்க பார்த்திங்கன்னா அதுக்கான ஸ்கின்னு. ஓகே, இப்போ வாங்க அடுத்த ஸ்கினில் பார்த்துடலாம். ஓகே, இது பார்த்திங்கன்னா ரெண்டு மேப்பு அஞ்சு ஸ்டோன் கொடுத்து வாங்குவாங்க பார்த்திங்கன்னா அதுக்கான ஸ்கின் இது. இதோட பவர் பார்த்திங்கன்னா டேமேஜ் பார்த்திங்கன்னா சிங்கிள் ப்ளஸில் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆமோ பெனட்ரேஷன் பார்த்திங்கன்னா டபுள் ப்ளஸில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மூவ்மெண்ட் ஸ்பீடு பார்த்திங்கன்னா மைனஸில் கொடுத்துருக்காங்க. இந்த கன்னை வச்சு நீங்கள் ஓனிங்னா உங்களுக்கு மூவ்மெண்ட் ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே, இது மூவ்மெண்ட் ஸ்பீடு கம்மியாக இருந்தனால இது கொஞ்சம் வாங்க கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா மூவ்மெண்ட் ஸ்பீடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் ரேஞ்சாக மூவ்மெண்ட் ஸ்பீடு ரொம்ப முக்கியம். ஆனால் பார்த்திங்கன்னா கிளாஸ் கோலில் விளையாடும் போது பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட் ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, அடுத்த கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா இதான் மெயினான கன் ஸ்கின். மூணு மேப்பு ஏழு ஸ்டோன் கொடுத்து வாங்க பார்த்தீங்களா, அதுக்கான ஸ்கின். இதோட பவர் பார்த்தீங்கன்னா டபுள் ரேஞ்சு. ரீலோட் ஸ்பீடு பார்த்திங்கன்னா மைனஸில் கொடுத்துருக்காங்க. மேகசின் பார்த்திங்கன்னா சிங்கிள் ப்ளஸில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மூணு மேப்பு ஏழு ஸ்டோன். இல்லை ஏழை இப்படி பண்ணுறியே சோப்பா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை சொல்லிட்டு இருந்தேன். மூணு மேப்பு ஏழு ஸ்டோன் கொடுத்து வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா நான் இது ஒருத்தி இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரேஞ்சு பார்த்திங்கன்னா டபுள் ப்ளஸில் கொடுத்துருக்காங்க. ரேஞ்சுக்கு பார்த்தா ரேட் ஆஃப் ஃபயர் டேமேஜ் ஏதாவது கொடுத்துருக்கலாம். இந்த நாலு இது பெஸ்ட்டான கன் ஸ்கின் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இதான் நான் பெஸ்ட்டுன்னு சொல்வேன். ஏன்னா ரேட் ஆஃப் ஃபயர் கொடுத்துருக்காங்க, ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இந்த ரெண்டு மேப்பு நாலு ஸ்டோன் கொடுத்து வாங்க பார்த்தீங்களா, அந்த கன் ஸ்கின் வாங்கலாம். என்ன பார்த்தா இல்லை டேமேஜ் டபுள் ப்ளஸில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஷார்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நல்ல டேமேஜ் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்க இல்லைன்னா செகண்ட் இது வாங்க. அதாவது ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு மேப்பு மூணு ஸ்டோன் கொடுத்து வாங்க பார்த்தீங்களா, அந்த இது வாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெண்டு மேப்பு நாலு ஸ்டோன் கொடுத்து வாங்க பார்த்தீங்களா, அந்த இது வாங்க. இந்த ரெண்டு இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒத்தானது. மிச்சம் இது பார்த்தீங்கன்னா அவ்வளோவா நல்ல இல்லை. நீங்கள் மூணு மேப்பு ஏழு ஸ்டோன் கொடுக்க வாங்குறதே இருந்தீங்கன்னா ரேஞ்சு பார்த்தீங்கன்னா டபுள் ப்ளஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரீலோ ஸ்பீடு மயத்துனா மைனஸில் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு தான் எனக்கு பெஸ்ட்டு. நான் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த ரெண்டில் எதாவது ஒன்று வாங்க, அதை தான் நான் சொல்வேன். உங்களுக்கு எந்த கன் பிடிச்சிருக்குங்கிறத சொல்லுங்கள். அப்பப்போ பார்த்தீங்கன்னா கோழி கொஞ்சம் கத்திக்கிட்டே இருக்குது. நம்ம சவுண்டோட அது சவுண்ட் தான் பயங்கரமாக இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக்ரவுண்டில் மியூசிக் தான் ஓட ஓட போகிறேன். இந்த ட்ரெஸ்ஸில் இந்த ட்ரெஸ் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். அந்த ட்ரெஸ் தான் பார்த்தீங்கன்னா மெயினான ட்ரெஸ். இந்த மூணு மேப்பு ஏழு ஸ்டோன் வாங்குற ட்ரெஸ்ஸு. ஓகே, இந்த இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடு பண்ணி விட்டுருப்பேன். ஏன்னா அடுத்தது நம்ம எமோட் வேறு பார்க்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா யார் ஸ்கிப் பண்ணி போயிடாதீங்க, என்ன பேசவே இல்லை மியூசிக் தான் கேட்குது அப்படின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினானது நம்ம எமோட் பார்க்க போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இதை பார்த்து முடிச்சு அப்புறமா அவன் பார்க்கலாம். உடனே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்கிப் பண்ணிடாதுங்க. ஓகே, இப்போ பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் தான் கேட்கும். It felt right, we were alive. We would go out, we were so loud. We were so proud, we had no doubts. We
weekends and weekdays, we'd spend our own way. We were careless, we were fearless, we were reckless, time was precious. We loved to waste time, whiskey and wine, drinking all night, asleep by your side. Finally alive, we would just drive, never arrive, our journey was live. Staying out late, testing our fate, running away, we live for today. Young and so bold, never get old, screw what we're told, we can't be controlled. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இன்குபேட்டர் வரக்கூடிய ட்ரெஸ்ஸஸ்ஸு, இல்லை எந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா எந்த ட்ரெஸ்மே பிடிக்கலன்னு தானே சொல்வேன், எனக்கு எந்த ட்ரெஸ்மே பிடிக்கல. உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்துச்சின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா மெயின் எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்த எமோட் பார்க்க போகிறான். எமோட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் ஷேர் பண்ணாமல் இருந்தீங்களா, மறக்காமல் எல்லாமே பண்ணி விட்டு அப்புறமா வந்து பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் டெய்லி ஏதாவது பார்க்கணும், வித்தியாச வித்தியாசமாக அப்டேட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, இப்போ வளர வளர்ந்து பேசாமல் சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா அந்த எமோட்டு. ஓகே, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்ன பண்ணுறான், பேன் எடுத்து ஏதோ பண்ணுறான், ஓ தூக்கம் உள்ள போல. ஓகே, அப்படியே அப்படியே எனிமி அடிக்கிறான், ஊ ஹா ஹூ ஹா ஊ அப்படின்னு அடிக்கிறேன், சுற்றி வந்து அடிக்கிறேன். ஓகே, இந்த எமோட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இந்த எமோட்டர் பார்த்தா ஏதோ கொலாபரேஷன் வருமோ எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, நீங்கள் வரும்னு நினைக்கேன். ஓகே, இதை பார்த்தா எல்லோரும் பார்த்தீங்கன்னா கிட்டார் வச்சு வாசிப்பாங்க, இவன் வச்சிங்கன்னா காலை வச்சு யாஹூ யாஹூன்னு அப்படி காலை வச்சு வாசிக்கிட்டு இருக்கான். இந்த எமோட் பார்த்தீங்கன்னா இந்த எமோட் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எந்த எமோட்னு பார்த்து பிடிச்சின்னு சொல்லுங்கள். ஓகே, இது என்ன எமோட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான், ஓ ஸ்கேனர் விடுறான், அதுக்கப்புறம் என்னென்னமோ பண்ணுறாயா, என்ன பண்ணுறானே தெரியலையே, வித்தியாசமாக இருக்குது. இந்த மாதிரி நான் எமோட்டாக நமக்கு இது வரைக்கும் நம்ம சர்வருக்கு வந்ததே கிடையாது. ஓ, அப்படியே ஸ்கேனர் பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா வெடிச்சிருச்சு. ஓகே, இந்த எமோட்னா பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது என்ன மோட்டு, பூயா எமோட்டுன்னு பார்க்குற மாதிரி நம்ம பூயா எமோட்டே தாங்க, இஸ் வேறு லெவலில் இருக்குது. யாராவது பூயா எமோட்டு வாங்கணும்னு நினச்சிக்கலாம், இந்த எமோட்டு வந்தக்கப்புறம் வாங்கிக்கலாம். ஓகே, அதே நினச்சி நான் பூயா எமோட் தான் நினச்சேன், அதே மாதிரி தான் பூயா எமோட் தான் வந்திருக்கு. ஓகே, இந்த எமோட்னா பார்த்தீங்கன்னா இப்போ வேறு லெவலில் இருக்குது. இந்த எமோட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூலி சீக்கிரமே வரப்போகுது. எப்போ வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் மந்த்து ஒரு எலைட் பாஸில் தான் வரப்போகுது. அது பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இந்த மந்த் இல்லை அடுத்த மந்தில் போடுறேன். எமோட் இந்த எமோட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு இருக்குது, அப்படியே தை தக்க தை தக்க தக்க தை அப்படின்னு வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த எமோட் இருக்குது. அவங்க இதில் எந்த எமோட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிட்டார் கால் வச்சு வாசம் பார்த்திங்களா, அதான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எந்த எமோட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இன்றைக்கான கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்த் 16ஆம் தேதி எங்கள் அண்ணனோட பர்த்டே வரப்போகுது. அந்த பர்த்டே ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணனோட வாய்ஸ் ரிவீல் போடலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது எங்கள் அண்ணன்ட்டு ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எல்லா ரிப்ளையும் பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் தான் கொடுக்க போகிறேன், நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன். அண்ணன் யாராவது எங்கள் அண்ணனோட வாய்ஸ் ரிவீல் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். சாரி, இன்றைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா அவ்வளோதான். யாராவது லைக் பண்ணாமல் ஷேர் பண்ணாமல் பார்த்திங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்கோம், அதையும் போய் பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் எழுந்திருக்கும். எந்த அமௌண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோ செஞ்சுக்கிறேன் கைஸ், பாய்.